வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பாக தமிழக அரசாங்கம் ஒரு அதிரடியான முக்கிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன உத்தரவு, இந்த உத்தரவினுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரியக்கூடிய நேரடியான அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது வந்து ஊதிய உயர்வு வழங்குறது வழக்கம். அதாவது ஆண்டிற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய வருடாந்திர ஊதிய உயர்வு போக, அப்புறம் வந்துட்டு டிஏ ஆண்டிற்கு இரண்டு முறை வழங்குவாங்க, அதுபோல் வந்துட்டு பேசிக் பே மற்றும் டிஏவை பேஸ் பண்ணி ஹச்ஆர்ஏ உயர்த்தி வழங்குவாங்க. இந்த மாதிரி ஊதிய உயர்வுன்றது வழங்குவாங்க. அதே சமயம் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களாகட்டும், அதே போல் போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த ஊதிய உயர்வானது உடனடியாக வழங்கப்பட மாட்டாங்க. அரசினுடைய அந்த தொழிலாளர்கள் சங்கங்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊதிய ஒப்பந்தம் எது செஞ்சதுக்கப்புறம் தான் உயர்த்தி வழங்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியக்கூடிய இந்த ஊழியர்களுக்கு 14வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையின் போது 5% ஊதிய உயர்வு வழங்குறது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. ஸோ தற்போது இந்த ஊதிய உயர்வு தொடர்பாக தான் அரசாங்கம் ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஊதிய உயர்வு மூலமாக கிட்டத்தட்ட மாதத்திற்கு 10 கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்திற்கு செலவினம் அதிகரிச்சிருக்கிறது. அந்த செலவினத்தை ஈடுகட்டக்கூடிய விதமாக அந்த வருவாய் அதிகரிக்கிறது, நிதிச்சுமை குறைக்கிறது தொடர்பாக அரசு பேருந்துகளினுடைய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு நிர்ணயித்து அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை டிக்கெட் விற்பனை வசூல் மூலமாக வசூலித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 10 கோடி ரூபாயை ஈடுகட்டக்கூடிய விதமாக, அதே போல் பேருந்து ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீசல் சிக்கனத்தை கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்ற அறிவிச்சிருக்காங்க. அதே போல் அனைத்து பேருந்துகளையும் வந்துட்டு முழுமையாக இயக்கி ஆகணும் கண்டிப்பாக, குறைந்த பயணிகளோடு செல்லக்கூடாது. அதே போல் பேருந்து நிறுத்தங்களில் அனைத்து பயணிகளுமே நிற்கக்கூடிய அனைத்து பயணிகளுமே நின்று ஏற்றிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடு எல்லாமே விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த 10 கோடி ரூபாய் ஈடுகட்டக்கூடிய விதமாக பேருந்துகளை விளம்பரம் செய்வது மூலமாக கிட்டத்தட்ட 3.5 கோடி அளவுக்கு வந்து வருமானம் வந்துட்டு, மீதம் இருக்கக்கூடிய இந்த 6.5 கோடி ரூபாய் வந்துட்டு பயணிகளுக்கு வழங்கக்கூடிய இந்த டிக்கெட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த டீசல் சிக்கனம், அதே போல் வெறுமனை பேருந்துகளை வந்துட்டு பயணிகள் இல்லாமல் இயக்கக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கிற மூலமாக தான் வசூலிக்க முடியும். இதன் மூலமாக தான் வந்துட்டு அவர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு வழங்க முடியும் அப்படின்ற மாதிரியும் போக்குவரத்து கழகங்கள் சார்பில் உத்தரவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் போக்குவரத்து ஊழியர்கள் பணியாற்றுறாங்க. அவர் அனைவருக்குமே இந்த உத்தரவானது பொருந்தும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசின் சார்பில் ஒரு புதிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ தற்போது இந்த ஒரு செய்தி தான் கிடைச்சிருக்கு. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளோட தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.